உங்கள் வாழ்க்கையில் அடுத்த தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அடுத்த தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றைய அழைத்திடுங்கள். 7027021. வணக்கம். பூழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மித பில்லணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் பலி வலமுறை இறையே திருச்சிற்றம்பலம். இது என்னுடைய எளிய பூஜை அறை. நாங்கள் இந்த வீட்டுக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்தோம். வந்தபோது இங்கே வெறும் ஒரு சின்ன அறையாக இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச சாமியெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் போக போக இந்த வீட்டில் ஒரு தரம் வண்ணம் பூசும் பொழுது இதை மாற்றி அமைச்சோம். இதை மாற்றி அமைத்த பொழுது எங்கிட்ட இந்த விக்கிரகங்கள்லாம் நிறையா இருந்தது. ஒரு ஒரு விக்கிரகத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற முருகன், ஒரு முறை நான் தூர்தர்ஷனில் உலா வரும் ஒளிக்கதிர் சொல்ல போகும்பொழுது அன்றைக்கி மேடம் உங்களுக்கு க்ளோஸ் புக்கிங் இன்றைக்கி வேண்டான்ட்டாங்கன்னு சொன்னேன். திரும்பி வரும்போது அப்போ மோர் மார்க்கெட்னு ஒன்று உண்டு, அங்கே என்னை இவர் அழைச்சின்னு போன பொழுது ஒரு ஆள் சொன்னாம்மா சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டான். பார்த்தா நல்லா களிமண் மூடி ஏதோ ஒரு சிலை, இது என்னன்னு கேட்டேன். விஷ்ணுன்னா வாங்கிட்டு காரில் வந்து உட்கார்ந்த பிறகு அது என்ன அழுக்காக இருக்கேன்னு எடுத்து பார்த்தா முருகன். ஸோ அன்றைக்கி நான் திருச்செந்தூர் விழா பற்றி சொல்ல வேண்டியது டிடிஎல் சொல்லவில்லை, நான் உன் கையில் இருக்கேன்னு சொல்லி அந்த முருகன் வந்தார். அப்புறம் அதுக்கு வேல் மயில் எல்லாம் வச்சோம். எதுக்கு சொல்ல வரேன், ஒன்றுக்கும் ஒரு ஒரு கதை. அவள் தான் என்னுடைய இஷ்ட தேவத்தை புவனேஸ்வரி. இது முதல்ல அம்மா வந்து புவனேஸ்வரி மதுரையிலேருந்து வாங்கி கொடுத்தது, அது பின்னால் செய்யப்பட்டது. அது சோமாஸ்கந்த மூர்த்தி. இங்கே இருக்கிற இந்த பரமேஸ்வரன் படம் ரொம்ப வீட்டில் கிடையாது, ஏன்னா யாருக்குமே தெரியாது. இது பார்த்த உடனே ராமர் பட்டாபிஷேகமா அப்படிம்பாங்க. ஏன்னா பட்டாபிஷேகம்னா ராமரை மட்டும்தான் தெரியும், இது சிவ பட்டாபிஷேகம். மதுரையில் 64 திருவிளையாடல்களில் வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி அப்படின்னு ஒரு வரி வரும். வரகுண பாண்டியன் எனக்கு சிவலோகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது நந்திகேஸ்வரர் அழைச்சிட்டு போய் காட்டினாராம் சிவலோகத்தை. அந்த படம் இது. இதில் இதை எந்த ஓவியர் வரைஞ்சாரோ அதில் வரகுண பாண்டியனுடைய படத்தையும் அங்கே போட்டிருக்கிறார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். இந்த நடராஜர் எனக்கு கல்யாணத்தின் பொழுது 1963 வந்த பரிசு. அதோடு வந்தது அந்த சிவகாமி. இந்த மீனாட்சி அம்மா, இந்த என்னுடைய தாயார் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்யும்போது கொடுத்தாங்க. எல்லாரும் கேட்பாங்க, நடராஜருக்கு எப்படி ரெண்டு தேவியன்னு. ரெண்டு தேவியில் ஒன்று மீனாட்சி, ஒன்று சிவகாமி, ஆடுறவர் அவர் தான். இப்படி இது வந்து ஆண்டாளும் பெருமாளும். ஆக நம்மளுடைய இந்த பேந்தியன் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் தெரியுமா. இப்போ நமக்கு இலையில் பரமாறிட்டு உனக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுனா எனக்கு சாதம் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு பாயசம் பிடிக்கும், இங்கே வைக்கிற பருப்பு பிடிக்கும், பச்சடி பிடிக்கும், பொரியல் பிடிக்கும். அது போல தான் ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்டேயும் நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்குறோம். ஆண்டாள்கிட்ட பக்தினா என்னன்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி மகாஸ்வாமிகள், நான் ஒரு கும்பகோணத்தில் கொஞ்சம் முடியாமல் இருந்த போது கூட நான் போய் அவங்களுக்கு ஒரு ஒரு படம் குறும்படம் பண்ணி கொடுத்தேன். அதில் என்னன்னு கேட்டால் சங்கராபுரத்தில் வேத கிராமம்னு ஒன்றுக்காக பேசினேன். அவங்க அதை கொடுத்தாங்க. அப்புறமா இப்போ எனக்கு இந்த சித்தர்களை ரொம்ப பிடிக்கும். மகாஸ்வாமி ஒரு சித்தர், இது அவருடைய தம்பி சிவன் சார் அப்படின்ட்டு. இவரனை எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். சங்கர நேத்திராலயாவில் சிவராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு, அம்மா நான் உங்களுக்கு ஒரு 108 போற்றி அனுப்புகிறேன், அதை நீங்கள் எனக்கு பாடி கொடுத்துட்றீங்களா, பாடி தரேனே. எந்த ராகத்தில் பாடணும், உங்கள் இஷ்டம் போல் பாடுங்க, நான் மோகனத்தில் பாடி கொடுத்தேன். அடுத்த ஒரு அவர் அவர்கிட்டேருந்து மெசேஜ், அம்மா நீங்கள் இதை தமிழாக்கம் பண்ணி பாட முடியுமா, பாடுறேனே. அதாவது மாட்டேன்னு சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய மாட்டோ லைஃப்பில், மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பட்டிக்காட்டு பாட்டு பாடணுமா, பாடலாம். இது பாடுறியா, கர்நாடக சங்கீதம் பாடுறியா, பாடுறேன்.
இப்படி நான் இதெல்லாம் செய்கிறேன் சொன்னதுனால தான் இந்த ஹரிக்கத்தையும் காதில் வாங்கி கொண்டதெல்லாம் சேர்த்து பாடுறியா, ஹரிக்கத்தை பண்ணுறியா அப்படின்னா பண்ணுறேன். அப்படி தான் நான் ஹரிக்கத்தை பண்ண ஆரம்பித்தேன். தவிர நானாக எதையும் முயன்று செய்யவில்லை. என்னிடம் எது கேட்கப்படுகிறதோ அதை நான் மறுக்கவில்லை. ஏன்னா மறுக்காமல் தருகிறவள். அங்கே இருக்கும்பொழுது நான் எதுக்கு மறுக்கணும்? எதுவுமே மறுக்கிறதும் இல்லை, மறக்கிறதும் இல்லை. இதுவரைக்கும் சந்தோஷமாக பாடிட்டுருக்கேன். இது இந்த இடத்துல முந்தியெல்லாம் உட்காந்து கை நிறைய பூ அள்ளி தேவாரத்தில் சொல்லுவாங்க, பூக்களால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் என் அப்படின்னு சொல்லுவாங்க. கை நிறைய பூவை எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பூஜை பண்ணின காலம் மலையேறி விட்டது. ஏன்னு கேட்டால் அந்த முதுமை வரப்பொழுது கீழே உட்காந்து பூஜை பண்ண முடியாது. ஓரளவு ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்டூலை போட்டுட்டு சுவாமியை விட உயரமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவன் கையில் இருக்குது. நம்ம உட்காந்துருக்கிறதுனால அவன் கோச்சுக்கு போகிறதில்லை. எப்படி நம்மளுடைய பெற்றோர் நாம் என்ன செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுவாங்களோ, அதுபோல் சின்ன சின்ன குற்றங்கள் இருந்தால் அதை மன்னிக்கிறவள் தான் இந்த பிரகன் நாயகி, உலக நாயகி, இந்த புவன ஈஸ்வரி. எனக்கு இந்த இவளை பார்க்குற பொழுது அந்த ராஜராஜேஸ்வரின்னு சொன்னதுனால, ஆணி பொன்னால் செய்த மாணிக்க வீணையை பாணியில் கொண்டிட்ட பரபிரம்மஸ்வரூபிக்கு பேணி தொழும் அடியார் காணும் படிக்கு காட்சி ராணித்வமோடு தந்த ராஜராஜேஸ்வரிக்கு மங்களம் ஜெயமங்களம் அப்படின்னு அவளை தினம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடுவேன். ஸ்ருதி வேண்டாம், தாளம் வேண்டாம், மனசு ஒன்றி நாலு வரி பாடினாலும் நமக்கு இனிமையாக இருக்கணும், அவளுக்கும் இனிமையாக இருக்கும். அப்புறம் இந்த பூஜை உள்ளே நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா, இங்கே வெளியில எல்லாம் உத்ராட்சம். ஏன்னா இது சிவலிங்க வடிவில் அமைச்சாங்க. இந்த வீடை கட்டுறப்போதே அவர் இங்கே ஒரு ஆர்ச் போட்டிருந்தது. ஆனால் வீட்டு பேர் என்னமோ வில்லா மரியா. ஏன்னா முன்னால் இருந்தவங்க வச்சுருந்த பேரை நான் மாற்றலை. காரணம் அவன் 100 வருஷம் வாழ்ந்த ஒரு வீட்டை நாம் யாரை போல பேரை மாற்றுறதுக்கு? பேரை மாற்றலாம், ஆனால் வசிக்கிறவங்களுடைய வீட்டு தெய்வம் மாறாது. இல்லை எல்லா தெய்வமும் ஒன்றுன்னு நினச்சதுனால இன்றைக்கும் என்னுடைய வீட்டு பேர் வில்லா மரியா, பரவாயில்லை. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா உத்ராட்ச மாலை, உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளக்குனாலேயே ஒரு சிவலிங்கம். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹசன் அப்படின்னுட்டு ஒரு பையன், எலக்ட்ரிஷியன், அவர் வந்துட்டு எனக்கு இங்கே லைட்டு போட்டு தரீங்களா, சின்ன லைட்டு. அதப்பெல்லாம் லைட்டு வந்த புதுசு, இந்த சைனாலேருந்து கிடைக்குமேப்பா, அது அப்படியே போட்டு கொடுத்துறேன், நான் வந்து எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன பொழுது அவன் சொன்னான், ஏமா இங்கே போட்டிங்கனாக்க அங்கே சாமி பார்க்க முடியாதுமா, நீங்கள் லைட்டை தான் பார்ப்பீங்க, நான் உள்ளே போட்டு கொடுத்துருட்டுமா, அப்படியே சப்டியூடாக இருக்கும் அப்படின்னா. சரி ஹசன் போடுங்க அப்படின்ன பொழுது அவன் உள்ளெல்லாம் போட்டுட்டு, எனக்கு திருவண்ணாமலைங்க, நான் கிரிவலம்லாம் போயிருக்கேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே போட்டு முடிச்சுட்டு சுவிட்சை போட்டு பார்த்தா இதோட ரிஃப்ளெக்ஷன் சப்டியூடாக தெரியும்னு பார்த்தா இல்லை, நல்ல சாலிடாக ஒரு சிவலிங்கமே தெரிஞ்சது. அதுவும் நான் அங்கே உட்காந்துட்டு இந்த சிவலிங்கத்தை பார்த்த பொழுது உண்மையிலேயே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மீ சிலிர்த்து போய் அவனே அழுதுட்டான், மேடம் நான் நினைக்கலை மேடம் அப்படின்னு. அதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரர் அந்த கோல்டு ரிப்பன் எடுத்து அதுக்கு பட்டையெல்லாம் போட்டு அங்கே ஒரு ஸ்ரீசக்கரம் படத்தையும் ஒட்டி, அதாவது பூஜை உள்ளு மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்கு ஆத்ம திருப்தி தரக்கூடியதாக, நீங்கள் கேட்டதை தரக்கூடியதாக. நம்ம என்ன கேட்கணும் அவகிட்ட? நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல மனசை கொடு, பிறத்தையாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேச்சரை கொடு. இதுதான் கேட்கணுமே தவிர இனிமேல் பொண்ணும் பொருளும் பதவியும் எத்தனையோ பட்டங்கள் என்னை தேடி வருது. எனக்கு இந்த விருது கொடுக்குறேங்கிறாங்க, அந்த விருது கொடுக்குறேங்கிறாங்க, எந்த விருதும் நான் போகின்ற வழிக்கு எனக்கு கூட வராது. என் கூட வரக்கூடிய ஒரே ஒரு பட்டம், அவள் பட்டமாக பறந்து செல்ல நான் வாளாக பிடித்து கொண்டு என்னுடைய இந்த வாழ்நாள் ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு நிறைவடையணுங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்கேன். ஆக மொத்தம் என்னுடைய இந்த சிவப்பட்டாபிஷேகம், அங்கே மகாலட்சுமி, இப்போ தான் என்னுடைய தம்பி குடும்பத்தினருக்கு தெரிந்தது. அவங்க வந்து நாங்கள்லாம் பாலாஜி தான் குலதெய்வம்னு நினச்சிட்ருந்தோம், இல்லை மிளகனூர் சாஸ்தா அப்படின்னு சொன்ன பொழுது சாஸ்தாவுக்காக பாடல்லாம் எழுதி கொடுத்தேன். ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம், அதை மறக்கக்கூடாது.
பெற்ற தாய், தந்தை, என்னை வளர்த்த பாட்டி, தாத்தா தவிர குலதெய்வம். குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது, கும்பிடுற தெய்வத்தையும் மறக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மேலே அன்பே தெய்வம்ங்கிற பொழுது அந்த அன்பையும் மறக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அன்பை மனசில் நிறைச்சு நல்லா நிறைச்சு வச்சுக்கிட்டோம்னாக்க அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னா திருப்பி அன்பு கிடைக்கும். எல்லா மக்கள்கிட்டேருந்தும் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அதனால் அன்பே தெய்வம், அன்பே சிவம் சொல்கிறாங்களே, என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் அவள், அவள் தான் அன்பு. சிறு வயதில் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய பெற்றோர்கள் மதுரையில் இருந்தாலும் சென்னையில் இருந்த என்னுடைய பாட்டியிடம் நான் வளர்ந்தேன். அந்த பாட்டிக்கு சங்கீதம்னா உயிர். தான் பாட முடியாததை, தன்னுடைய மகள் பாட முடியாததை ஒருவேளை பேத்தி பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில், எல்லா பெற்றோர்களும் அப்படி தான், என்னால் அதை சாதிக்க முடியல, என் குழந்தைக்காவது அந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அது பரிமளிக்கிறதா இல்லையாங்கிறது அவரவர் தலையில் எழுத்து பொறுத்தது. அந்த விதத்தில் நான் ரொம்ப பாக்கியசாலி. அங்கே வந்து கர்நாடக சங்கீதமும் கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து தர்மபுர ஆதீனத்தில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்த தேவார வகுப்புக்கு போக முடிந்தது. அங்கு தான் நான் இந்த தேவாரம் கற்றுக்கிட்டேன். அவர் சொன்னார், எப்பொழுதும் நீ எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதானாலும் நால்வர் துதியோடு அந்த விநாயகன் துணையோடு நீ பாட வேண்டும் அப்படின்னுட்டு. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், திருப்புகள் படித்தேன், கர்நாடக சங்கீதம் பயின்றேன், பரதநாட்டியம் பயின்றேன். அதாவது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைப்பதில்லை. ஆக நான் பிறந்த 11 நாள் என்னுடைய தாயார் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகிதர்கள், மடியில் போட்டு குஞ்சா அவளை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னாங்களாம். அவங்க மடியில் போட்ட வேலை நான் வியா வியான்னு கத்திருக்கேன் போல இருக்குது. அவங்க சொன்னாங்களாம், கமலா ஸ்ருதி சுத்தமாக உன் பொண்ணு அழறா, நன்னா பாடுவோ அப்படின்னு சொன்னாங்களாம். அதை நான் அவங்கக்கிட்டேயே அவங்கள பற்றி ஹரிக்கத்தை பண்ணுற போது சொன்ன போது அவங்க சிரிச்சுக்கிறாங்க. எப்போ நான் 11 நாட்கள் குழந்தையாக இருந்ததை நினைவு கூர்ந்து அவர்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, ஆமாம் இப்போது நன்னா தானே பாடுறேள் அப்படிங்கிறாங்க, பாடுறேளுங்கிறாங்க. அவங்க என்ன நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாம் பெரியவர்கள்ட்ட என்ன கற்றுக்குறோம், ஆன்மீகம் மட்டும் போராது, பெரியவர்களிடம் மரியாதை. ஒரு அவதூறாக தெய்வத்தை யார் நிந்தித்தாலும் அது நமக்கு பொறுக்கலைன்னா நீங்கள் அங்கே நிற்க வேண்டாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம். இப்போ இதெல்லாம் நானாக வளர்த்துக்கிட்டது. பிடிக்காதவங்கக்கிட்ட ஏன் நீ நமக்கு பிடிச்சதை பேசணும், நமக்கு எது பிடிக்குதோ அதை தொடர்ந்து நம்ம விரும்பினா போருமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எத்தனையோ கோயில்களுக்கு இந்த கோவில்கள் போகிறதுங்கிறது பாட்டி சின்ன வயசுலேருந்தே அழைச்சிட்டு போவாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு போவாங்க. இப்போ நாம் ரொம்ப பேர் மறந்து விட்ட விஷயங்கள்லாம் அப்போல்லாம் பாட்டி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோவில் கோல கோபுர கோகர்ணம் சூழா கால்களால் பயலன். கோவில் போனால் பிரதட்சணம் பண்ணணும். அப்புறம் அங்கே துவாரபாலகர்கள்லாம் இருப்பாங்க, ராட்சசம் மாதிரி இருக்குது பாட்டி அப்படின்னா, எஸ் ராட்சசாதான், அவாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகணும், நான் போய் இறைவனை தரிசிக்க வேண்டும், நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு உத்தரவு தரணும் அப்படின்னுட்டு. அது ஏன் பாட்டி இப்படி கை வச்சுருக்கார் அவர் அப்படின்னு கேட்டால், இறைவனை தவிர வேறு இல்லை அப்படிம்பாங்க. இப்படி ஏன் கை வச்சுருக்காருன்னா, இறைவன் ஒருவனேன்னு காட்டுறாருன்னுட்டு. இப்போ நம்ம பல சிற்பங்களை பார்க்குறோம், ஆனால் எல்லாத்துக்கும் அவங்க அர்த்தம் சொன்னதுனால நான் என்ன கற்றுக்கிட்டேன், யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும், அது பெரிய உன்னுடைய வலிமை. அந்த வலிமையை நீ தான் வளர்த்துக்க முடியும். ஆன்மீகத்தில் இப்படி கேட்டால், எனக்கு தெரியாது என்னுடைய வீட்டில் அது செய்வாங்க, இல்லை நீ ஏங்கிறதுக்கு காரணம் தெரியணும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும், ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, சாஷ்ட அங்கம் சாஷ்டாங்க அப்படின்னாக்க ச அஷ்ட, 8 அங்கங்கள் உடல் தரையில் படும்படியாக நீ நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் வந்து முழங்கால், இந்த கை கால் தலை உச்சி, அது மட்டும்தான் பஞ்சாங்க, நம் 5 அங்கங்கள் மட்டும்தான் பட வேண்டும். ஏனென்றால் அவங்க வயத்தில் காலில் தலை நெஞ்சு எல்லாம் படுறாப்புல ஆண்கள் செஞ்சாலும் பெண்கள் ஒரு கருவை தாங்குகின்ற வயிறு, அது பூமியில் படக்கூடாது, குப்புறப்படுத்துக்காதேன்னு சொல்லுவாங்க. தரையில் மார்பகம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது,
அதுவும் பூமியில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு புனிதமாக ஒரு பெண்மையை அல்லது ஒரு தாய்மையை நம்மளுடைய நாட்டில் ஒரு வழக்கமாக கொண்டு வந்து இருக்கிறாங்கங்கிற பொழுது, நாம் இந்திய நாட்டில் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டால் அத்தனையிலேயே உட்பொருளோடு இருக்கிறது. இப்போ ஆடி மாதம் வரப்போகுது. இப்போ ஆடிக்கூழ் எதுக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இவ்வளவு நாள் அடித்த வெயிலோட தாக்கம் இந்த ஆடி மாதத்தில் அதிகம் இருக்கும். அது உடம்புக்கு சூடு. ஆடிக்கூழ் கேழ்வரகு கூழில் அந்த உப்பை போட்டு அந்த தயிரை போட்டு அவங்க கொடுக்குற பொழுது உடம்புக்கு குளிர்ச்சி. அதை ஒரு சாமி பேரில் வச்சு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் அதுதான் நமக்கு என்ன வேணுங்கிறத விரத முறையாக நம்ம ஊரில் பண்டிகை முறையாக இப்படி வச்சாங்க. இதை இப்போ ஆடி மாதம் வரப்போகுதுன்னு சொல்கிற போது ஆடி 18 ஆடி பெருக்கு, அவளை ஒரு பெண்ணாக கருதி நதி ஓடி வருகிறாள் அப்படிங்கிற லெவலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, காதோலை கருகமணி மஞ்சள் வெத்தலை பாக்கு ஒரு ரவிக்க துண்டு அப்புறமா ஒரு விளக்கேற்றி வச்சு அதை வாழைப்படல்னு சொல்லுவாங்க, அந்த வாழைப்பட்டை நான் இருக்குல்ல வாழைப்பட்டை அதில் வச்சு அந்த 18 பெருக்கு அன்றைக்கி அந்த காவேரி நதி ஓடும் பொழுது அப்படியே விடுவாங்க, தாயே உன்னோட பெருக்கு போல் என்னுடைய தாலி பெருகி நல்லா இருக்கணும்னு. அப்போவும் அவங்க எனக்காக எனக்கு நீ அருள் புரியும் சொல்லலை, என் கணவன் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சாங்க. நம்ம நாட்டில் எந்த ஒரு வழிமுறையும் எந்த ஒரு வழிபாடும் அந்த குடும்ப நலனுக்காக இருக்குது. அப்படி நான் இந்த ஆன்மீகத்தை தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா தேவாரம் சொல்லி தரும்போது ஒரு ஒரு கோவிலை பற்றியும் சொல்லும்பொழுது அப்படியே மனக்கண் முன்னால் தெரியும். போகாத கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தது போல் ஒரு தாக்கம் இருக்கும் எனக்குள்ளே. அதோட எதிரொலி எப்படி தெரியுமா, இங்கே சென்னை தூரதர்ஷனில் தொலைக்காட்சி நிலையத்தில் என்னை செய்தியாளராக வாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய முகம் அழகாக இல்லைங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை காட்டி 4 பேர்கிட்ட திட்டு வாங்க வேண்டாங்கிறதுக்காக சார் நான் ஓஓவி பண்ணுறேன் அப்படின்னு. என்னம்மா நியூஸ் படிங்கனாக்க ஓஓவி பண்ணுறீங்க? இல்லை சார், கோவில்களை பற்றி நான் பேசுகிறேன். உலாவரும் ஒளிக்கதிர் அது பேச ஆரம்பித்த பொழுது பலர் கேட்டாங்க, இந்த குரல் நல்லா இருக்கே, பாட்டு பாடுறாங்க கோயிலை பற்றி சொல்கிறாங்க, அதுதான் என்னுடைய வலிமையை. அந்த வலிமையை மட்டுமே நான் வளர்த்து கொண்டேன். நான் வணங்கும் புவனேஸ்வரி. இப்போ எனக்கே புவனேஸ்வரினா பாட்டி ரொம்ப அழகாக தேவி பூஜை பண்ணுவாங்க. அழகாக இப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு முத்திரை போடுவாங்க, இப்படிம்பாங்க, கும்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குற போது இது என்ன பாட்டினாக்கா இது உனக்கு தெரியாது, இது ரகசியமான வழிபாடு எனக்கும் அம்பாளுக்கும். நீ எந்த அம்பாள் பாட்டி அப்படின்னு கேட்டபோது ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் பிந்து மத்திய நிலைய அப்படிங்கிற அந்த மத்திய நிலையில் இருக்கின்ற அந்த அவளை தான் நான் கும்பிடுறேன். அதே மாதிரி அம்மாவும் வீட்டில் எல்லாருக்கும் தேவி வழிபாடுங்கிற பொழுது எனக்காக வந்து வாய்த்தது. எப்பொழுதுமே ஒரு தாயார்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ மந்திர உபதேசம் வாங்கிக்க கூடாதான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம அவங்கள நோக பேசிட்டோம்னா அது பாவம், குரு துரோகம். எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அது ஒரு முறை நான் புதுக்கோட்டை போயிருந்த பொழுது சாந்தானந்த சுவாமிகள் என்ன சொன்னார், அம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். என் கையில் ஒரு சக்கரத்தை கொடுத்துட்டு, நீ சென்னையில் போய் மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள்னு கே நகரில் இருக்கார் அவர்கிட்ட போய் மந்திரோபதேசம் வாங்கிக்கோ. அதாவது இது எப்படி முதல்ல எனக்கு தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா கிடைச்சாங்களோ, அதே போல் எனக்கு எப்படி கர்நாடக சங்கீதத்துக்கு பத்தமடை சுந்தரம் அவர்கள் கிடைத்தார்களோ, அது போல் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையாக கோர்த்து விடுவது இறையருள்ங்கிற பொழுது அதே இறையருள் என்னை கொண்டு போய் மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள்கிட்ட போன பொழுது புவனேஸ்வரி அருள் உனக்கு நிறையா இருக்கும்மா, அவள் புவனத்துக்கெல்லாம் தாய், அவள் தான் ராஜராஜேஸ்வரி. அந்த 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 ஒரு தட்டில் இருக்கின்ற இந்த அம்பாள்களையெல்லாம் அவர் சொன்ன பொழுது தான் எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுது. எவ்வளோதான் இருந்தாலும் அம்மா இருக்கலாம் சித்தி இருக்கலாம் பெரியம்மா இருக்கலாம், இந்த லெவலில் இருக்கிற பொழுது நம்ம யாரை ரொம்ப வணங்குவோம், பெற்ற தாய். ஸோ உலகத்திற்கே அன்னையான இந்த புவனேஸ்வரியை கும்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னி வரைக்கும் நானும் என்னுடைய கணவர் அவருக்கும் மந்திர உபதேசம் ஆகியிருக்கு. மந்திர உபதேசங்கிறத உட்காந்து 108 முறை 108 முறை சொன்ன காலமெல்லாம் போய் இப்போ முதுமை வந்துட்டதுனால என்ன பண்ணுறோன்னா அதை மனசுக்குள்ளே உருவேற்றுவது, அதுதான். ரேவதி ஆகிய நதி
ஓடி எங்கே போகிறது? காலம் என்னும் கடலில் கலக்க போகிறது. அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? போக வேண்டிய பாதைக்கு நீ என்ன முக்கியமாக சேர்த்துக்கொள்ளணும்? புண்ணியம், கருணை. இந்த இதனால் தான் வந்து இப்போ ஒரு ஒரு யாரோ ஒரு பசிக்குது அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்டான்னா நீ அவனுக்கு சாப்பாடு போட்டேன்னா அதுதான் பூஜை. நீ உட்காந்து பூஜை பண்ணுறதும் பூஜை தான், ஆனால் இதை விட அது முக்கியம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் அதோ ஸ்ரீதர் ஐயாவாளுடைய படம், அது 100 வருஷத்துக்கு மேற்பட்டது. என்னுடைய தாத்தா மதுரையில் டாக்டர் கேஆர் சுப்பிரமணியர் என்பவர் அவர் உருவாக்கியது. எனக்கு ஏன் அந்த படத்தை எனக்கு அம்மா கொடுத்தாங்கன்னா, மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தியவர். அவருடைய வீட்டில் ஸ்ராத்தம், ஸ்ராத்தம்னா திதி கொடுக்குறாங்க, நினைவு நாள். அப்போது எல்லா சாப்பாடெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கும் பொழுது இன்னும் அந்தணர்கள் வந்து பூஜை ஆரம்பிக்கலை. ஒரு பஞ்சமன், பஞ்சமன்னா 4வது வர்ணத்தையும் தாண்டியவன், பசிக்கிறது, ஐயா எனக்கு உயிர் போகிறது, பசிக்கிறதுன்னு சொன்ன பொழுது அங்கே என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் ஒரு இலையில் வச்சு அப்பா நீ போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்த உடனே, அது எப்படி திதி செய்வதற்காக வைத்திருந்த அந்த சாப்பாட்டை நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு போடலாம், உங்கள் வீட்டில் நாங்கள் திதி செய்ய மாட்டோம்னு அந்த ஊர் பெரியவங்கள்லாம் ஒதுங்கிட்டாங்களாம். இவர் ரொம்ப அரண்டு போயிட்டார். இல்லை நான் திருப்பி எல்லாத்தையும் குளிச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் செய்ய சொல்கிறேன்னு பொழுது, இல்லை இல்லை, கங்கையால் கொண்டு வந்து நீ இந்த வீட்டெல்லாம் கழுவினாதான், சுத்தமானாதான் நாங்கள் வருவோம். பாருங்கள் சோதனை. அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணாராம், அவ்வளவுதானே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உத்ரிணி, அந்த பஞ்சபாத்திரம் எப்பொழுதும் ஒரு அந்தணர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அதில் ஒரு உத்ரிணி தண்ணி எடுத்து கங்கே அப்படின்னு கங்காஷ்டகம் பாட, அவங்க வீட்டு கிணத்துலேருந்து தண்ணி பொங்கி வந்து அந்த ஊரையே அழிச்சிடுது. அப்போ தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு போட்டால் அது திதி போடுறத விட, சாரி ஐ எம் கெட்டிங் இமோஷனல், கொஞ்சம் கூல் ஆகிக்கிறேன். ஆ, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் முக்கியமே தவிர திதி கொடுக்கறதும் முக்கியம். ஆனால் அந்த நேரத்தில் அவன் வந்து கேட்டதுனால நீ கொடுத்ததில் தப்பு இல்லைங்கிறது உலகத்துக்கு புரிய வச்ச. நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும் ஸ்ரீதர் ஐயா வாழ்ந்துட்டு. அந்த மாதிரி பெரியவங்க கதையெல்லாம் நிறையா கேட்டு 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 இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆணிவேர்னு சொன்னேனே அது ரொம்ப ஆழமாக போய் இப்போ ஒரு பெரிய ஆல விருட்சமாக வளர்ந்துருக்கு. எது நடக்கிறதோ அது இறைவன் செயல், எது நடக்க போகிறதோ அதுவும் இறைவன் செயல், எது நடக்கலையோ அதுவும் இறைவன் செயல்ங்கிற ஒரு மனப்பாங்கில் நான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்று அழைத்திடுங்கள். 7720271. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.